ஹாய் மணி. ஹாய். மொட்டை மாடியில் நிற்கிற சைமன் எங்க? இல்லை, சைமன் வரல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப்பா? உனக்கு என்னடா ஹெல்ப்பு? இது ருச்சியோட காலேஜ் ப்ரேயர் சாங். இதை யாரையாவது பாட வைக்கணும். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் ஒரு மெசேஜ் இருக்கு. பெரிய ரிஸ்கான விஷயம்தான். ப்ளீஸ், எனக்காக இதை செய்ய. என்னடா சொல்ற? ப்ளீஸ், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஓகே, ஐல் ட்ரை. ருச்சிகா யாரை காதலிக்கிறாங்கிறதுக்கு இதில் நிச்சய முடிவு தெரிஞ்சிடும். Hey, what a criminal he is. Prayer song la ipdi ruchiya pathi thappa padikkanuma? Idha paarpa. Money love success aganumna idha thavara vera vali illa. Idhu enna foolish game? Nera vishayatha solli puriya vekkama. Avan first time hostel ku bouquet kondu varumbodhe theriyum. Inferiority complex party nu. Prayer idhala panni en peru keduthuk mudiyadha na panna maten Jenny. Sorry. Hey, paravaalla pa. Idhella oru periya crime ah. Please, enakkaga vachu pannikudu. Ah. We shall overcome someday. Oh, deep in my heart I do believe we shall overcome someday. Ruchikavum veluvum kadalargal lavai natpendru நம்பவைக்கும் ரகசிய காதல. ஹலோ பெலு, காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க? என்ன ப்ராப்ளம்? என் ப்ரொஃபஸர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. ஏன், என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி காலேஜில் ப்ரேயர் சாங்கில் நீயும் நானும் தப்பா பழகிறதா எழுதி பாடிட்ட வேலும். என் பேர ஸ்பாயில் பண்ணணும்னு யாரும் வேணும்னு இப்படி இப்படி பண்ணிட்டாங்க. நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். அவ போன்லயே பேசுற மணிகண்டனை விட நேர்ல பழகுற தங்கவேலுவே தன் காதலன் முடிவு பண்ணுவா. ஹலோ, நான் உன்ன உடனே பார்க்கணும். நீ இப்ப இங்க வர என்ன இவ்வளவு சீரியஸா பேசுற? வேணா வேலு அனுப்பட்டுமா? நோ, வேலுவாலதா இவ்வளவு ப்ராப்ளமே. என்னையும் வேலவியோ எனச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தப்பாக பேசுகிறாங்க. இனிமேலும் நாம மீட் பண்ணாமல் போனால் நம்ம உறவுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்னோட நிஜமான காதலன் யாருன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பவும் நீ வராம லேட் பண்ணி காரணம் சொன்னா நீ என் மேலே வச்சிருக்கிற காதல் பொய்யா போயிடும். என்ன ரொம்ப டென்ஷனாக பேசுகிறேன்? நீ சொல்கிற மாதிரி உடனே வர முடியாதுரா. இது வேற என்னோட ப்ரொமோஷன் டைம். இனி உன்னை யாரும் தப்பா பேசாம நான் பாத்துக்கிறேன். இந்த தடவையும் நீ வராம வேலு அனுப்பாத ப்ளீஸ். அவனை பார்க்கவே பிடிக்கல. இது நம்ம பர்சனல் மேட்டர். சோ நீ மட்டும் தான் வரணும். எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, அது மாத்தணும். வேலுவ ஏதோ ப்ரமோட் பண்ண போறதா சொன்னியாமே. ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் ஹிம். நீ வாடா. நீ வரலனா
நம்ம காதல் செத்துடும். நானும் நானும் செத்துருவேன். மச்சா, டேய் மச்சாடா, என்னடா தப்பாயிடுச்சுடா? என்ன தப்பாயிடுச்சு, கரெக்டா தானே இருக்கு? ஐயோ, இது இல்லடா, நீ கொடுத்த ஐடியா எல்லாம் சொதப்பல ஆயிடுச்சு. என்னடா பைத்தியக்கார தரமா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பைத்தியக்கார தரமா பேசல, நீ கொடுத்த ஐடியாவில்தான் எல்லாம் பைத்தியக்கார தரமா ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஹேய், அவ மணிகண்டன் பாக்கணுங்கிறடா. வெரி குட், நீ தான மணிகண்டன், போய் பாரு. கங்கிராட்ஸ். ஐயோ, அது இல்லடா, இப்ப நான் தங்கவேலு. டேய், எப்படா பேர மாத்தின? இது பெரிய கிரைம். ஐயோ டேய், சீரியஸா பேசுறா? விளையாட்டு தனமா இருக்காதரா, இது என் லைஃப் மேட்டரா? டேய், உன்னை பார்க்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு நீ தான் நான் நினச்சது அவளோட தப்பு. அந்த நிமிஷமே நீ அதை கரெக்ட் பண்ணாமல் போன பார்த்தியா, அது உன்னோட தப்பு. நடந்ததை விடு, பாசிட்டிவாக யோசி. என்னால் யோசிக்க முடியலடா, அவன் நினப்பிலையே சித்தில்லா போல தோணுது. ஹேய், என்னடா ஃபூல் மாதிரி பேசுகிற? அவன் சொன்ன டைம்க்கு நீ அங்கே போ, நானும் அங்கே வரேன். மச்சான், அவன் ஏன் லவ்வர்றா? சீப்பாக பேசாத, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. உன் காரில் சேர்க்க தான் நானும் வரேன், ஓகே? டேய், கரெக்ட் ஆகிடும்ல, என் லவ் அவன் அக்செப்ட் பண்ணிப்பால. மணி, உன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது உன் காதலி தான். உன் லவர காதலனா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். குட் ப்ரெசன்ட்டோட போ. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வந்துருவேல? கண்டிப்பா வருவேன். பெருமையா சொல்லணும், சந்திச்சு நிறைய பேசணும். நீ போயிடு பிளீஸ். எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அது மணிகண்டன் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்காக அதை கொடுத்துருந்தான். டேய் வேலு, போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் உண்மையை சொல்லிடுறேங்க, நான் தாங்க மணிகண்டன். நீ மணிகண்டனா? போன்லயோ நேர்லயோ என்ன சீட் பண்ணியா? அப்போ நான் ரேடியோ ஸ்டேஷன்ல பார்த்தது மணிகண்டன் இல்லையா? அது நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தர் இருக்கான், அவனை தாங்க நீங்க பார்த்துருக்கீங்க. உங்க பர்த்டேக்கு நான் தாங்க நேரில் வந்து பொக்கே கொடுக்கலான்னு ஓடி வந்தேங்க. அங்கே உங்க அழகை பார்த்து மறந்துட்டேங்க. என் ஃபேஸை பார்த்து அவாய்ட் பண்ண போறீங்களோங்கிற காம்ப்ளெக்ஸில் மீட் பண்ணாமலே வந்துட்டேங்க.
இந்த நேரம் பார்த்து எனக்கே தெரியாம நீங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட ஸ்மார்ட்டான ஒருத்தனை பார்த்துட்டு போயிட்டீங்க. இந்த குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நானே தங்கமெலுவா உங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி குரலை மாத்தி பேசி இதில் நானே செஞ்சிட்டேங்க. இந்த பைத்தியக்காரத்தனமான காம்ப்ளெக்ஸ்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேங்க. இது இவ்வளோ பெரிய சிக்கலாகும்னு நான் நினைக்கலங்க. நான் தாங்க மணி பீச்ல என்ன பாத்தியே அப்பவே நீங்க பார்த்தது என்ன இல்லைன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குமே. புள்ளியா இருந்த ஒரு முகத்துக்கு தேவை இல்லாம உயிர் கொடுத்துட்டியே. அப்ப அந்த உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரலடா. உன் பேர்ல நான் வச்சிருந்த நம்பிக்கையை பயன்படுத்தி என்ன முட்டாளாக்கிட்டியே. போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. வாழ்க்கையில எல்லா உறவும் தானா அமையும். காதல் மட்டும்தான் நாம ஏற்படுத்திக்கணும். நான் உன் மேல வச்ச நம்பிக்கைய நீ காதல் மேல வச்சிருந்தா நீ இப்படி நாடகம் ஆட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இந்த வாய்ஸ் தானங்க காதலிக்கிறீங்க. நேர்லயே நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா தானங்க இருந்தேன். நட்பு காதலா மாறும்னு நினைச்சது தப்பு இல்ல. ஒரு காதல் இருக்கிறப்போ இன்னொரு காதல் வரும்னு நீ நினைச்சு பாரு. அதான் தப்பு. அப்ப என் காதல் நான் தோத்துறேனா? எந்த ரூட்லயாவது வந்து ஏகப்பட்ட பொய்ய சொல்லி காதல்ல ஜெயிக்கிறது வெற்றி இல்ல. இவ்வளவு பொய் சொன்ன உன் மேல இருக்கிற தப்பான ஒப்பீனியன் இப்ப மட்டும் இல்ல என் லைஃப் முழுக்க மாறவே மாறாது. ட்ரெஸ் கட்டி மாற்ற மாதிரி என்னால மனசு மாத்தி உன் காதல ஏத்துக்க முடியல. எனக்கு சின்ன பொய்ய கூட சகிக்க முடியாது. லைஃப் முழுக்க உங்க கூட இருக்கணும் தானே இப்படிலாம் பண்ண சான்ஸே இல்ல. காதல் கல்யாணம் தோத்து போறதுக்கு காரணமே இந்த மாதிரி காதலிக்கும் போது சொல்ற பொய் தான். என்ன மனுச்சிருக்க நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேங்க. ஆனா நான் மறுபடியும் காதலிக்க முடியாது. பசங்களோட சைக்காலஜி படி ஒரு காதல் போனா இன்னொன்னு. பொண்ணுங்களுக்கு காதல் ஒரே தடவை தான். சாரி வெலு. சாரி மணி. ருச்சிகா காதலிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா காதலிக்கிறவங்க நேர்மையான ரூட்ல போலேன்னா காதல் இப்படியும் முடியலாம்.